ஐஃபோன் 15 வந்து கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லான்ச் பண்ணப்பவே வந்து நான் ஐஃபோன் 11லேருந்து அதை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு ஐஃபோன் 15 வந்து வாங்கிட்டேன் நான். ஸோ அதுலேருந்து இப்போ இவ்வளோ நாள் வந்து அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐஃபோன் 11லேருந்து ஐஃபோன் 15க்கு வந்து ஓகே, ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பெட்டராக ஃபீல் ஆகும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் வந்து நான் ஐஃபோன் 15 வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, ஸோ அதெல்லாம் பூர்த்தியாச்சா இல்லை, எனக்கு ஏதாவது டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்ததா, என்னுடைய தாட்ஸ் என்ன ஐஃபோன் 15 பற்றி, அதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கிருஷ்ணன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம் ஆப்வியஸ்லி. ஸோ டிஸ்பிளே வந்து ஈவன் ஐஃபோன் 14லேருந்து 15 வரவங்களுக்கு வந்து அந்த பில் ஷேப்டு தவிர மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி ஐஃபோன் 11லேருந்து நான் ஐஃபோன் 15 வந்தப்போ எல்சிடி டிஸ்பிளேலேருந்து அந்த எல்இடி டிஸ்பிளே வந்து எனக்கு ஒரு நல்ல ஜம்ப்பாகவே இருந்தது. விசிபிளி என்னால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி எல்சிடி டிஸ்பிளே கொஞ்சம் அந்த ஒயிட்டிஷாக அந்த மீடியா கன்சப்ஷன் போது அது தனியாக பார்க்கும்போது தெரியாது. பட் இப்போ அதுவே வந்து ஆண்ட்ராய்டில் நம்ம எல்இடி சாம்சங் M52 வந்து என்னோடது வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த கிளாரிட்டி வந்து அந்த எல்சிடி டிஸ்பிளேல கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் இருந்தது. ஸோ அந்த விதத்தில் இந்த ஐஃபோன் 15ல வந்து அந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த 120Hz 60Hz டிஸ்கஷன் வந்து டெஃபினட்டாக இருந்துட்டு இருக்கு. பட் பர்சனலி எனக்கு கேட்டிங்கன்னா நான் வந்து விசிபிளி எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் என்னோட M52 கூட வந்து 120Hz டிஸ்பிளே தான். பட் ஸ்டில் நானுமே ரொம்ப ட்ரை பண்ணுறேன் 120Hz ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரால் பண்ணுறது, இல்லை ட்விட்டரில் வந்து ஸ்க்ரால் பண்ணுறது, நார்மல் மெனுவில் ஸ்க்ரால் பண்ணுறது, அப்படின்னாலுமே வந்து சம்பவம் என்னால் அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னோம். அடுத்து வந்து அந்த டைனமிக் அலைன் அதுவுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து அது வந்து ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொன்னோம். அது வந்து கிமிக் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. பட் எனக்கு பர்சனலி வந்து கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு விஷுவல் அஸ்தட்டிக் இல்லையா, நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. நிறையா அனிமேஷன்ஸ் வர்றப்போ, கால் வர்றப்போ, ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் வர்றப்போ அந்த அனிமேஷன்ஸ் வந்து ஓவராலாக வந்து பார்க்குறதுக்கு ஐ ப்ளீஸிங்காக இருக்குது. எனக்கு பர்சனலி வந்து டைனமிக் அலை வந்து பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸு. ஐஃபோன் 14 வந்து அவங்க கொண்டு வந்தப்போ அந்த ப்ரோ லைன் அப்பில் வந்து புது ப்ராசஸர் கொண்டு வந்துட்டு ஐஃபோன் 14க்கு வந்து 13 ப்ராசஸரே கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து அந்த டைத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. யாருமே அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஐஃபோன் 14 வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. பட் இந்த தடவை வந்து ஐஃபோன் 15ல வந்து போன தடவை 15 ப்ரோவில் இருந்த A16 ப்ராசஸரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான். அதனால் வந்து டே டு டே பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த ஒரு பெரிய இஷ்யூஸ் எதுவுமே வந்து ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலி வந்து நான் வந்து பெரிய கேமர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மீடியா கன்சப்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் மீடியா அந்த மாதிரி, மற்றபடி மெயினாக வந்து என்னோடய ஆஃபீஸ் ஆப்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து டீம்ஸு, அவுட்லுக்கு, எம்எஸ் ஆஃபீஸு, ஸோ அந்த மாதிரியான ஆஃபீஸ் டூல்ஸ் இருக்கும். ஸோ அது மீடியா கன்சப்ஷன். அதுக்கப்புறம் மெயினாக சோஷியல் மீடியா, ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் தான் மெயின்லி வந்து என்னோடய ஃபோனில் இருக்கும். அடுத்து வந்து பேட்டரி அண்ட் ஹீட்டிங் பற்றியும் நம்ம வந்து பேசலாம். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 11 நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினப்போ, இன்ஃபேக்ட் அது எல்சிடி டிஸ்பிளேன்றது ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கலாம். பட் பேட்டரி வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து லிட்ரலி என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். நம்ம எடுத்தோன்னா சாலிடாக 2 வந்து எனக்கு வந்து நிற்கும். நம்ம திருப்பி சார்ஜ் பண்ணுன்ற அவசியம் எனக்கு இருந்தது கிடையாது. அந்தளவுக்கு வந்து பேட்டரி வந்து சூப்பராக நிற்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஃபோன் 11லேருந்து இங்கே வர்றப்போ இப்போ ரெண்டுமே பேட்டரி ஹெல்த் நான் 100% வச்சுருக்கும் போது நான் பேசுகிறேன் நான். ஸோ அப்படிங்கும்போது அதில் நான் ஃபேஸ் பண்ண அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சூப்பராக நிற்கும். அந்த அளவுக்கு வந்து இதில் இல்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் எல்இடி டிஸ்பிளே இருக்குது, பவர்ஃபுல் ப்ராசஸர் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஒன் டே ப்ளஸ் 1.5 டேஸு. பட் அதில் வந்து 2 கூட ஈஸிலி ஐ கேன் மூவ் ஐஃபோன் 11ல. அந்த அளவுக்கு வந்து இதில் இல்லை. பட் ஆஸ் ஆஃப் நவ் லக்கிலி 100% இன்னும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஒரு நாள் 1.5 நாள் அந்தளவுக்கு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லணும். சில சிச்சுவேஷன்ஸில் வந்து ஹீட்டிங் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக அந்த Jan 26 கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டரோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்கேன். இன்ஃபேக்ட் மார்னிங் 9:00. ஸோ அங்கே உட்காந்துட்டு ஃபோனில் வந்து ஜஸ்ட்டு நார்மல் சோஷியல் மீடியா தான் ப்ரௌஸ் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன். ஸோ வெளியில் வந்து நார்மல் டெம்பரேச்சர் தான் இருந்தது. ரொம்ப பெரிய மத்தியான உச்சி வெயில் அப்படின்னு சொல்ல முடியாது, நார்மல் டெம்பரேச்சர். ஜஸ்ட்டு சோஷியல் மீடியா தான், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு. அந்த டைம் வரைக்கும் நான் இது ஃபோட்டோஸ் எடுக்கிறது கூட நான் அந்த மாதிரி இன்னும் எதுவுமே பண்ணல. அதுக்கே வந்து பயங்கர ஹீட்டு,
ஃபோன் வந்து பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண டக் டக் டக்னு 1% 2% அப்படின்னு கம்மியாகிட்டே இருக்குது. சைடில் டச் பண்ணும்போதே செம ஹீட் அப்படின்னு சொல்லணும். பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து அது ஸ்மூத் அவுட் ஆகிடுச்சு. மெயினாக வந்து ஐஃபோன்ஸ் ஐஓஎஸ் சர்வைவ் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டாண்ட்பை டைத்தில் தான். இப்போ நீங்கள் 48% வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் எடுக்கும்போது 47% அவ்வளோதான் இருக்கும். ஈவன் சம்டைம்ஸ் 48% இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கடை கடை கடைன்னு கம்மியாகுது. ஸோ அதில் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐஃபோன் 15 ஆர் ஐஓஎஸ் மொபைல்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா சர்வைவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது என்னுடைய பர்சனல் தாட்டு. அடுத்து நெட்ஒர்க் கவரேஜ், கால் குவாலிட்டி, அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கலாம். ஜென்ரலி வந்து ஒரு டாக் இருக்குது, எனக்கு ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐஃபோன்ஸ் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த சார்ஜிங் சிக்னல் இருக்கு இல்லையா. ஸோ ஈவன் இப்போ நீங்கள் பக்கத்தில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா ஐஃபோனில் ஒரு பார் இருந்தாலுமே வந்து இட் வில் ஒர்க் பெட்டர் தென் ஆண்ட்ராய்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய பர்சனல் யூசேஜில் வந்து ஈவன் ஐஃபோன் 11 யூஸ் பண்ணும்போதும் சரி, ஐஃபோன் 15 யூஸ் பண்ணும்போதும் சரி, அந்த மாதிரி இருந்ததில்லை எனக்கு பர்சனலி. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர், நான் வந்து ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு போது மேல்மருவத்தூரில் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். பட் அந்த இடத்துல வந்து சிக்னல் வந்து ரொம்ப வாப்லியாக தான் இருந்தது. சேம் நெட்ஒர்க் தான், இன்ஃபேக்ட் ரெண்டுமே வந்து நான் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய சாம்சங் M50லேயும் ஒரு ஏர்டெல் நம்பர் இருக்குது, என்னோடய i15லேயும் என்னோடய ப்ரைமரி ஏர்டெல் நம்பர் இருக்குது. பட் ஆனால் என்னால் வந்து ஐஃபோன் 15ல வந்து கால் கனெக்ட் பண்ண முடியல. அதுவே வந்து சாம்சங் M52 வந்து என்னால் கால் கனெக்ட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லை, ஒரே இடத்துல இப்போ வீட்டில் ஒரே இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட்டு 5G ஸ்பீட் டெஸ்ட்டு பண்ணும்போது கூட சாம்சங்கில் ஒரு சில டைம்ஸ் பெட்டராக இருக்குது ஐஃபோனை விட. ஸோ அப்படிங்கும்போது அந்த மித் வந்து உண்மையாக இல்லையா அப்படின்றது தெரியல. பட் தீஸ் ஆர் ஆல் ஃபியூ அக்கேஷன்ஸ் நான் சொல்கிறது. பட் ஓவரால் எனக்கு வந்து பர்சனலி கால் ட்ராப்ஸ் இல்லை, கால் பேசும்போது புரியல அந்த மாதிரிலாம் சொல்லலை, சிக்னல் வந்து கிளியராக தான் இருக்குது மற்ற இடங்களில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ அதனால் ஓகே, 5G கவரேஜ் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஃபைனலி கேமரா பற்றி நம்ம பேசலாம். 12 MP வந்து 14 MP வந்திருக்காங்க. எப்படி அடுத்த இன்னொரு 3 இயர்ஸ்க்கு வந்து புது சென்சர் அந்த மாதிரி எதுவும் மூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து ஆப்பிள் பற்றி தெரியும் இல்லையா. ஸோ அதை வச்சு சொல்கிறேன் நான், மேபி அவங்க வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு மெயின் காரணம் நான் ஐஃபோன் 15 வாங்கினதுக்கு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது மேட்ச் ஆச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியல. இப்போ HDR 5 சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட், என்னோடய ஃப்ரெண்டை ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் சும்மா ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கும்போது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு iPhone 14 அப்படி எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கும் iPhone 15 எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அவங்களோட அந்த HDR ப்ராசஸிங் வந்து iPhone 15 இப்போ எஸ்பெஷலி நமக்கு விசிபிளாக தெரியுது. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக பிரைட்டன் அப் பண்ணி கொஞ்சம் நேச்சுரல் ஃபேஸ் இல்லாமல் ஒரு பிரைட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது இன்ஃபேக்ட் அது நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் விசிபிளி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் டக்குன்னு பிரைட்டாக போய் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் எவ்ரி டைம் அந்த ஃபோட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் அந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் கூட பிளாக்ஸ்லலாம் போட்டேன், பட் அது அப்படி தான் HDR ப்ராசஸிங் அப்படி தான் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு விஷயம். எனக்கு பர்சனலி வந்து எனக்கு 13-14 இருக்கிற அந்த நேச்சுரல் ஃபேஸஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது தேன் திஸ் பிரைட்டன் அப் ஃபேஸஸ் இன் ஐஃபோன் 15 அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று வந்து என்னோடய கசின் வந்து ஐஃபோன் 14 வந்து வச்சுருக்காரு. ஸோ அதையுமே வந்து இதுலேயுமே நான் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒரு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம நேச்சுரல் புக்கேக்காக பக்கத்தில் போய் எடுக்கும்போது ஒரு லைவ் எனேபிள் ஆகிருக்கும்போது ஐஃபோன் 15 வந்து அந்த ஃபோக்கஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. அந்த ஃப்ளவர் இல்லாமல் சைடில் வந்து அந்த லீஃபை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இஷ்யூ இருந்தது. பட் அதுவே வந்து நான் லைஃப் ஃபியூச்சரை வந்து ஆஃப் பண்ணிட்டு எடுக்கும்போது ஓகே, ஃபோக்கஸ் வந்து பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் எனக்கு வந்து ஐஃபோன் 15 கேமராவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தேன். பட் அது வந்து எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். மற்றபடி வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், நைட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நீங்கள் அன்டில் அதர்வைஸ் நீங்கள் பக்கத்தில் வேறு ஒன்றோட கம்பேர் பண்ணாத வரைக்கும் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ் ஐஃபோன் 14 and 15 கம்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுடைய பர்சனல் பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸ் என்ன, எது உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள். ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி ஐஃபோன் 11லேயே 4K எல்லாம் சூப்பராக இருக்கும். யூடியூப் என்னோடய எல்லா வீடியோஸுமே வந்து
நான் அதில் தான் ஷூட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் இந்த ரிவ்யூ வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 தான் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் உங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய தாட்ஸு. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐஃபோன் 15 நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது டிஸ்கஷன்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.